வந்து என்னோட தாய் வயத்துல இருந்து பொண்ணா பறக்கணும் முழுசா. நான் ஒன்றும் இது மாதிரி பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் அசிங்கப்படுறதோ. ஆனா உண்மையிலே குறைபாடு உள்ளவங்க யாரு? நாங்க தானே. ஆஸ் எ ஹியூமனா பாருங்க தான் நான் சொல்லுவேன். யாரும் எங்களை இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. வந்து தைரியம் இல்லைன்னா நான் அந்த துணியை போட்டிருக்க மாட்டேன். எங்களை மாதிரி அவங்க நாங்களும் கத்துக்கிறதுனால ஆசைப்படுறோம். கடவுள் பார்த்துப்பாரு. என்னன்னா திரும்பவும் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சதா நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து லாயர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் இருந்தாலும் படிக்க முடியல. என்னால் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையே அமையலை. ரொம்ப இது பண்ணுறாங்க, காலம் கலந்து இதாச்சு, ரொம்ப இன்னும் மாறலை லைஃப், சமூகம் இன்னும் மாறலை. அதனால எனக்கு தள்ளி தள்ளி இன்னும் 2 இயர்ஸ் போயிடுச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் இயர் பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் அம்மா படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து படிக்க போகிறேன். மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா இது பாசிபிளாக இல்லைன்னு தெரியல. இன்னொரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நான் வந்து என்னோடய தாய் வயத்துலேருந்து பொண்ணாக பிறக்கணும் முழுசாக. அது வந்து ரொம்ப விருப்பப்படுறேன். முழு பொண்ணாக பிறந்துடணும், இல்லை அப்படின்னா முழு பையனாக பிறந்துடணும். இப்படி பாதி பாதியெல்லாம் பிறக்கக்கூடாது. எல்லாமே நான் நினச்சேன், சரி படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணால் எல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். எங்கே போனாலுமே வந்து கஷ்டம்தான் இருக்குது. இது அதாவது மக்கள் வந்து சொசைட்டியில் அவங்கள தான் நாங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே குறைபாடு உள்ளவங்க யாரும் நாங்கள் தானே. அப்படியே ஆக்கிட்டாங்க. எங்களை புரிஞ்சு நடத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள புரிஞ்சு அவங்க சொல்றத கேட்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நாங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆகிப்போம். எனக்கு வந்து தைரியம் இல்லைன்னா நான் அந்த துணியை போட்டிருக்க மாட்டேன். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மூவ் பண்ணாலுமே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்மளுக்கு அதுதான் லைஃப்னு இருப்போம். அதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக உடச்சி எரிஞ்சிருவாங்க. நடந்திருக்கு. இப்போ இந்த இன்னைக்கு இப்போ சொன்னால் பாருங்களேன், அதே டியூஷன் தான். நாங்கள் டியூஷனுக்கு போனோம். எங்களை டியூஷனுக்கு வந்து ஒன்று சரின்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி சொல்லிடணும். ஏன்னா நாங்கள் வேறு யாராவது ஒரு நல்ல உள்ளங்கள் இருந்தால் நாங்கள் போய் சேர்ந்துக்குருவோம். எங்களுக்கு டியூஷன் சரி சரின்னு சொல்லிட்டு கடைசி நிமிடத்தில் நாங்களும் ஒரு 1 மந்த்தாக வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ஓகேவே சொல்லலை, நாங்கள் பண்ண மெசேஜுக்கு எதுவுமே பண்ணல. ஆனால் போகும்போது நல்லா தேன் சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க வேறு. புரியுதுங்களா? அதெல்லாம் இது பண்ணுறாங்க. நான் அடுத்து கடைசி இப்போ கடைசி வந்து பார்த்தா தான் தெரியுது இவங்களுக்கு பேசவே எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு இது பண்ண போய் நாங்கள் போய் டைரெக்டாக போய் கேட்டோம்னா எங்களுக்கு நடத்துகிற ஆள் இல்லை அப்படி இப்படின்னு. அடுத்து கொஞ்சம் அவங்க நான் கேட்டேன், எங்களை என்ன வசூல் பண்ணுறவங்க, நாங்கள் ஸ்டூடெண்ட்டு, எங்களுக்கு உண்டான நாலேஜை நாங்கள் அப்ளை பண்ணுவோம் எல்லா விஷயத்துலையும், ஓப்பனாக எது இருந்தாலும் சொல்லுங்கன்னா எங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறதுக்கு எந்த சாரும் எந்த மேமோ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களாம். அது ஓப்பனாக சொல்லிட்டாங்க முடியாதுன்னு. அடுத்த ஜென்மமும் நான் இதே மாரி தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒன்றும் இதுமாரி பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் அசிங்கப்படுறதோ அதெல்லாம் வேண்டாம். இதே மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக, ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷம். எங்களை மாதிரி இருக்கணும்னா தைரியமாக வெளியே வாங்க. தப்புலாம் கிடையாது, நம்மளோட விருப்பம். நம்ம எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு, நான் இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு ட்ரெஸ் பண்ணலாம். கேர்ள் ட்ரெஸ்னா கேர்ள் ட்ரெஸ், அதனோட விருப்பம். கூடிய சீக்கிரம் வெளியே வாங்கினா தான் நான் சொல்வேன். மூடி மூடி இருந்து அந்த சமுதாயம் அப்படியே தான் தடியில் தான் போகும். மேலே வந்தால் தான் முடியும். சார், உங்களோட பார்வைக்கு வந்து இந்த மன்னிக்க முடியாத தப்பு அப்படின்னா எது சொல்லுங்க? மன்னிக்க முடியாத தப்புனா இந்த சமூகமா மன்னிக்க முடியாது. ஆமாம், இந்த யாரும் எங்களை இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் அப்படியே தான் இருக்குது. மாறணும். இந்த சமூகம் இன்னும் மாறவே இல்லை. கொஞ்சம் தான் மாறி இருக்கு, இன்னும் மாறவே இல்லை. அதனால் மாறணும்னு ஆசைப்பட்றேன் நான். நாங்கள் வந்து இப்போ படிக்கிறோம். இப்போ படிக்கிறது தான், நாங்கள் படிக்கிற பிள்ளையாக எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ செக்ஸுவல் அதுதான் அப்படி தான் பார்க்குறாங்க தவிர்த்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நான் இங்கே போனாலும், ஒரு காலேஜ் சென்டர் போனாலும், இல்லை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது அப்படின்னு டைரெக்டாகவே சொல்லிடுறாங்க. மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆ, நடந்திருக்கு. இன்னைக்கு கூட நடந்துச்சு. ஆ, இன்னைக்கு வந்து இங்கே வந்து எம்பிஏ பற்றி ரிலேட்டடாக எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் தெரியாது. நான் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்குள்ள எம்பிஏ வந்து இது தான் பேசிக் அக்கௌண்ட்ஸ் தெரியாது எனக்கு. அதுக்கு பற்றி இது வந்து டியூஷன் போகணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து இந்த மணி ட்ரான்சண்டர்ஸ்லாம் நாங்கள் வந்து கற்றுத்தர முடியாது அப்படி சொல்லலை. சார் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி பேசி வந்து இது பண்ணிட்டாங்க. இன்டைரக்டாக சொல்லி இது பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஹேட்டாக இருந்துச்சு, அழுகியே வந்துச்சு.
ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் அவங்க ஏன் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் சொல்லி தருவாங்களா, ஏன் எங்களை மாதிரி அவங்க நாங்களும் கற்றுக்கிறதுனு ஆசைப்பட்றோம், ஏன் இது பண்ணுறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க, நாங்களும் படிக்கிறதுனு ஆசைப்பட்றோம். நம்பிக்கை துரோகம் தான் சொல்வேன் நான். ஆப்வியஸாக நிறைய வந்திருக்கேன். ஒன்று என்ன, ஆக்சுவலி நான் டிரான்ஸ்ஜெண்டர் தான். ஸோ அதுதான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி லைக் என்கிட்டேருந்து இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதுதான் லைக் கடைசி இருக்கும் ஹோப் கொடுப்பாங்க, நல்லா பேசுவாங்க, டைலாக் பண்ணி வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிஞ்சிடும் இவங்க வந்து சீட் பண்ணுறாங்க துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு ஓகேனா இருங்க, இல்லைனா வேண்டாம். முன்னாடி நீங்கள் சொல்லிடணும் வேறு யாருக்கும் நான் பேச போகிறேன் அப்படின்னா முன்னாடியே சொல்லிடணும். அதை விட்டுட்டு என்கிட்டையும் பேசிட்டு அங்கேயும் பேசுறது ரொம்ப தப்பு ஆக்சுவலி. அது வந்துட்டு அதுதான் மன்னிக்கவே முடியாது ஆக்சுவலி. எனக்கு நிறைய நடந்திருக்கு, வேண்டாம். அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து மறுபடியும் ஷூலே அடிப்பேன், ஷூலே அடிப்பேன். எனக்கு வேண்டாம் ஒரு வாட்டி ஆக்சுவலி ஒருத்தவங்க மேலே ஒருத்தங்க ரொம்ப நம்புகிறோம் அவங்க ஹோப் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்களே அப்படின்னு போனோன்னே மறுபடியும் அவங்க என்னதான் நம்மக்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் ஆனாலும் மைண்டு ஒத்துக்காது. ஒருத்தங்க மேலே ஃபஸ்ட் போர்ட்ரே வந்துடுச்சுன்னா தப்பான போர்ட்ரே வந்துச்சு, அதான் லவ் பண்ணிவிட்டு நல்லா லவ் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபேக்காக வந்துட்டு போயிடுவாங்க. நம்மக்கிட்ட அவங்க தான் ப்ரொபோஸ் பண்ணாங்க, இஸ் அ கே. ஸோ அவங்களுக்கும் மேன் மேலே தான் அப்போ வரும் இன்ட்ரெஸ்ட். அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு, அவ்வளோதான். எங்கள் கமிட்டி பீப்புள்ஸ்க்கு நடக்கிறதே இது மட்டும் தான், இது மட்டும் மாறலாம். ஆமாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம், எதுவும் பண்ணாதீங்க. நல்லா பின்னாடி பின்னாடி சுற்றிட்டு அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான், நீ யாருன்னு கேட்டுருவாங்க கடைசியாக. அவ்வளோ எதுக்கு நாங்கள் அக்கடானு கிடக்கிறோம், ஜாலியாக ஷாப்பிங் வந்தோம் பண்ணிவிட்டு அவ்வளோதான் போகிறமே. எதுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்துட்டு ஹோப் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியாக கூட இருக்க மாட்டாங்க. ஆ அவ்வளோதான், அதனால் நான் நிறைய நாள் எடுத்துக்கிறோம். அதான் ஒன் வீக் நல்லா பேசுவாங்க, நல்லா நமக்குள்ளே என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாம் வாங்கிட்டு ஒன் வீக்கில் நல்லா அன்பு கொடுத்துட்டு அப்புறம் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தண்டனை, இந்த மாதிரி தண்டனைனா அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளோதான். ஆமாம், வேறு தண்டனைலாம் வேண்டாம். ஆமாம், எதுக்கு, நாங்களே ஒரு பாவம் தான், எதுக்கு அவங்களுக்கு அந்த பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டு. தண்டனைலாம் இல்லை, நான் கடவுளை நம்புவேன், கடவுள் மேலே இருக்கார், அவள் பார்த்துப்பார், அவ்வளோதான். நம்மளே தண்டனை கொடுக்க வேண்டாம், கடவுள் பார்த்துப்பார், அவ்வளோதான். என்ன தண்டனைனா அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கணும், அதே அந்த ஃபீல் அவங்களுக்கு அது கிடைக்கணும். அது நம்ம எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருந்ததோ அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கும். சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, தொலைச்சிருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் தொலைச்ச ஒரு விஷயமோ இல்லை மிஸ் பண்ண ஒரு விஷயமோ இல்லை ஒரு பர்சனோ யார், என்ன பர்சன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி. அவள் இறந்துட்டா, ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டை இறந்துட்டா, ஸோ அவ்வளோதான், மறக்க முடியாது. என்னால் இனி வரைக்கும் மறக்க முடியாது, பிகாஸ் அவ்வளோ பழகிருக்கோம், அவ்வளோ சுற்றியிருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு மறக்க முடியாது, அவளை மறக்கவே முடியாது இனி வரைக்கும். காலேஜ் படிக்கணும் ப்ரோ, நல்லா காலேஜ் படிக்கணும் ஆசை. பட் எங்கள் வீட்டில் சுச்சுவேஷனால டிப்ளமா சேர்த்து விட்டாங்க, அதனால் அவங்க ப்ரெஷரால் அந்த டிப்ளமா சேர்ந்தேன் நான். அதனால் எனக்கு காலேஜ் படிக்கணும், நான் பிகாம் படிக்கணும்னு ஆசை. அதனால் காலேஜ் போகல, அதெல்லாம் அந்த என்ஜாய்மெண்ட்டு கிடைக்கணும்னு ஆசை. பெரிய விஷயம்னா எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் தான் போயிட்டே இருக்குது டெய்லி, டே டு டே. இப்போ வரும்போது கூட சண்டை, அதுதான் டெய்லி டே டு டே. என்னென்னா நீ ஏன் இப்படி இருக்க, நீ அவங்களுக்கு அதுன்னு பெற்றவங்கல்ல, திடீர் இப்படி ஆகும்போது இல்லை மற்றவங்க சொல்கிற மற்றவங்களுக்கோசம் தான் வாழ்கிறாங்க. எங்கள் வீட்டில் நான் இப்படி பண்ணுறது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. தவிர இவங்க வந்துட்டு நம்ம பிள்ளை இப்படி இருக்குது அவங்களுக்குலாம் ஓகே தான், மற்றவங்களுக்கோசமே வாழறாங்க. மற்றவங்களுக்கோசம் இல்லை, உனக்கும் பிள்ளை உனக்கும் பிள்ளையை பற்றி தெரியும், ஏன்னா தப்பான வழியில் போடணும் நல்ல வழியில் போடுவாங்க. மற்றவங்க அதை சொல்கிறாங்க, மற்றவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண வேண்டாம், அது ரொம்ப தப்பு. ஆமாம், கண்ணோட்டம் தப்பான, இந்த சமுதாயத்தில் எங்கள் மேலே இருக்கிற கண்ணோட்டத்தை அந்த அப்பா மாற்றணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஆமாம், தப்பான கரெக்டாக மாற்றணும். ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க, இப்போ நானும் ஆஃபீஸ் போகிறேன், எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், நிறைய போகுது. ஸோ இன்னமும் நான் என்ன தான் ஆஃபீஸ் பண்ணலாம், காலேஜில் படிக்கிறேன், பிகாம் படிக்கிறேன். படிக்கும் போதும் தப்பாக தான் சொல்கிறேன், ஐடி கார்டு போட்டுட்டு வரும்போது கூட என்னை தப்பாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க, அது மாறணும்னு நினைக்கிறேன் நான். என்ன சொல்லிடணும்னா, இப்போ நான் இங்கே வரேன் ஆக்சுவலி, என்ன இதில் சொல்கிறேன், என்னுடைய இதில் நான் சொல்கிறேன். இப்போ நான் வரேன் ஆஸ் அ ஹியூமனாக பாருங்க தான் நான் சொல்லுவேன். எல்லோரும் ஒரு மாதிரி விசித்திரமாக பார்ப்பாங்க, பாரு இப்படி விசித்திரமாக பார்ப்பேன், அது வேண்டாம். ஏன் நானும் விசித்திரம் அங்கேருந்துலாம் இறங்கி வேற்றுக்கிறதுலேருந்து வரல, ஓகேவா? அதுதான் எனக்கு அது பிடிக்காது, ஒரு மாதிரி ஆக்சுவலி. பசங்களும் சரி தப்பான பார்வையில் பார்க்குறது, ஒரு பொண்ணு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் பண்ணாலும் அவனை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறது, அவள் இப்படி தான், அதெல்லாம் வேண்டாம். பப்ளிக் பிளேஸை
பப்ளிக் பிளேஸில் அது வேண்டே வேண்டாம் ஃபஸ்ட்டு, அது அவங்களோட விருப்பம் எப்படி இருக்காங்களோ எப்படி இல்லையோ சொல்லிட்டு நிறைய. இப்போ வரும்போது கூட ஒரு பையன் பார்த்துட்டு உங்கள் நம்பர் கொடுங்க, இல்லை வேண்டாம், எதுக்கு வேண்டாம், ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அப்படி நீ கேட்பியா முடியாது, அப்போ என்ன பார்த்தா மட்டும் ஏன் அப்படி கேட்குறேன் கிடையாது. எப்படி திருந்தணும்னு அப்படின்னு இல்லை, அது வந்து அவங்க அப்படி வளரலை, ஆனால் இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் மேலே தப்பு சொல்ல முடியாது, அவங்க கற்றுக்கணும் இன்னும் நிறைய இப்படிலாம் பண்ணக்கூடாது, மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லுவேன் அவ்வளோதான்.